வணக்கம் நண்பர்களே. ஆதிக்காலம் முதல் அறிவியலில் பல்வேறு பரிணாம வளர்ச்சி கண்ட போதிலும் உலகில் உள்ள அனைவருக்கும் உணவளித்துக் கொண்டிருக்கும் விவசாய கடவுளான விவசாயி பற்றிய ஒரு சிறு கண்ணோட்டம் தானே. என் பேரு ஜம்னா. நாங்கள் திருநெல்லை அண்ணா நகர் பஞ்சாயத்தை சேர்ந்தவங்க. எங்களுக்கு கூலி வேலை தான், 100 நாள் வேலை கொடுக்குறாங்க. அதுலேயும் 90 நாள் தான் கொடுக்குறாங்க, 10 நாள் பிடிச்சிக்கிறாங்க. அந்த கூலியும் வந்து 110 ரூபா அவ்வளோ தான் கிடைக்குது. அந்த 110 ரூபாயில் நாங்கள் குழந்தைங்க படிப்பு செலவுக்கு பஸ் பேர் கொடுப்போமா, எங்கள் வயிற்றுக்கு பார்ப்போமா, நாங்கள் இறந்த செலவை பார்க்குறது. அதுவும் தவறுனா மாதத்தில் 4 நாளைக்கு நடுவு கிடைக்குது. அந்த நடுவும் மூஞ்சிச்சேன்னா நாங்கள் ரொம்ப தான் கஷ்டப்பட்டுங்க எடுக்கிறோம், வீட்டில் தான் எடுக்கிறோம். 100 நாள் வேலை மாற்றி கொடுத்தா நல்லாயிருக்கும். ஆடு கொடுத்துருக்குறாங்க, தேவைப்பட்டவங்களுக்காக குறைஞ்சபட்சம் லோன் கொடுத்துருக்குறாங்க. அது வந்து எப்படி சொல்கிறது, கொடுத்துருக்குறாங்க. இப்போ வந்து ஒரு குறிப்பிட்டவங்க தான் கொடுத்துருக்குறாங்க. அந்த ஊரில் இருக்கிறது வந்து நாங்கள் அதான் ஒரு 65-70 காடு இருக்கோம். இப்போ ஒரு எது கொடுத்தாலும் ஒரு 10 பேருக்கு தான் கொடுக்குறாங்க, மீதி மொத்த வீட்டை அப்படியே லாக் பண்ணிடுறாங்க. ரொம்ப ரொம்ப எளிமையான வீடுங்களுக்கு தான் முக்காசி தள்ளிடுறாங்களே. நாங்கள் போராடி அப்படி மீறி சண்டை போட்டோமா, வந்தவங்களையா நீங்கள் கெடுக்குறீங்க அப்படின்ட்டு அவங்களுக்கு எங்களுக்கு தான் சண்டைங்க வருது. எல்லா உதவியும் பண்ணுறாங்க, ஆனால் கொஞ்சம் பேருக்கு தான் வருது, கொஞ்சம் பேருக்கு வரல. கேட்டால் எழுதுனுங்க, சரியாக எழுதலை அப்படின்னு எங்களுக்கு தகவல் வருது. அதெல்லாம் எப்படின்னு தெரில. நாங்கள் எங்கே போய் கேட்டாலும் எங்களுக்கு கரெக்டான பதில் கிடைக்கல. கிராமத்தில் பஸ்ஸு வசதி இல்லை, கரெக்ட் டைமுக்கு பஸ்ஸு வரல, எங்கள் பிள்ளைங்க படிப்பு பாதிக்கப்படுது. நாங்கள் தான் படிக்கல, என் பிள்ளைங்க எதிர்காலமாக நல்லா இருக்கணும்னு நாங்கள் எப்படியோ எங்கேயோ போய் பாடுபாடுறோம். அந்த பாடுபாடுற காசு கூட எங்களுக்கு சரியான சம்பளம் வரல 104 காசில். திருவள்ளூர் மாவட்டம் திருநெல்லை அண்ணா நகர்னாவே சரியாகவே எதுவுமே நடவடிக்கை பண்ண மாட்டாங்க. ஓஏபி எழுத மாட்டாங்க, எத்தனையோ ஊனமுற்று இருக்கிறாங்க எங்கள் இடத்துல. அதெல்லாம் ஒரு தெரியாத இடத்துல இருக்கிற மாதிரி நாங்கள் இருக்கிறோம், ஒரு காட்டில் கிராமத்தில் இருக்கிற மாதிரி. ஆமாம், நீங்கள் சிட்டிசன் படம் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை. அதே மாதிரி தான் எங்கள் கிராமம் இருக்குது. 10 நாள் நிப்பாட்டாங்க, ஏன்னு கேட்டால் எங்களுக்கு எந்த சரியான பதில் கிடைக்கல. சரி, 100 ரூபாய் அந்த கூட 10 நாள் அந்த கூட 1000 ரூபாய் வரும், ஏதோ என் பிள்ளைங்க செலவு, எங்களுக்கு சாப்பாடு செலவு அப்படின்றது எதிர்பார்க்குறோம். கரண்ட் வர படிக்கிற டைமில் கரண்ட் ஆஃப் பண்ணிடுறாங்க. நாங்கள் அந்த டைமுக்கு ரொம்ப என்ன யார் எப்படி தெரியும், என்னை பொறுத்த வரைக்கும் நான் படிக்கல, என் வீட்டுக்கார இருக்கா வயசானவர் கண்ணு தெரில, என் பிள்ளைங்க எதிர்காலம் நல்லா இருக்கட்டும். கரெக்டாக புக்கை பிரித்து பார்க்குறப்ப கரண்ட், ஆமாம், பாத்ரூம் வீட்டு வீட்டுக்கும் லைட்டிங் கட்டினா தான் 104 வேலைன்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டோம், சரி அதை கொண்டு பிழைக்கிறோம், நாங்கள் கட்டிக்கிறோம்னு சொன்னோம். ஆனால் 1000 ரூபாய் கொடுக்கணும்னாங்க, 1000 ரூபாய் அங்கே சரியான சம்பளம் எங்களுக்கு கிடைக்கல. நாங்கள் எல்லாம் கொடுத்தாங்களே நான் தெரியாது, ஆனால் என்னால் கொடுக்க முடியல, நான் கொடுக்கல, என்னால் கொடுக்க முடியாது. ஆமாம், கேட்டாங்க, எல்லாரும் கொடுத்துக்கிறாங்க, ஆனால் என்கிட்ட இல்லை, என் வீட்டுக்காரர் கண்ணு தெரில, வயசானவர், நான் வச்சுங்கிறேன், நான் மட்டும்தான் சம்பாதிக்கிற நிலைமைக்குது என் வீடு, ஆனால் என்னால் கொடுக்க முடியாது, நீங்கள் கட்டினா கட்டும் கட்டா கட்டி போங்க அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அப்படியே கண்டிப்பாக கொடுக்கலன்னா எனக்கு எப்போ காசு இருக்குதோ அப்போ நான் கொடுக்குறேன் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். 104 காசில் பிடிச்சிக்கிறேன். அதுதான் வந்தாலும் துட்டு கேட்குறாங்க, அந்த துட்டு கொடுக்கலாம், ஏரி வேலை காசில் பிடிச்சிக்க. ஆமாம், எது ஒன்றும் அதெல்லாம் வீட்டு வரி கட்டணும், வேற எது பண்ணாலும் நாங்கள் செய்கிற 104 வேலை 10 நாள் செஞ்சு 1000 ரூபாய் கூலி இருக்குது, அதில் விட இதெல்லாம் நாங்கள் அதில் பிடிச்சின்னு தான் கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் நாங்கள் எதுக்கு ஓட்டு போகிறது, நாங்கள் கவர்மெண்ட் நம்பி எப்படி இருக்கிறது சொல்லும். எங்களுக்கு ஓட்டுன்னு வர அப்போ தான் வந்து எங்கள் கிட்ட உதவின்னு கேட்குறாங்க, எங்களுக்கு அப்படி போடுங்க இப்படி போடுங்க, மற்ற அப்போ எங்களை வந்து யாரும் எதுவும் கேட்டது கிடையாது. ரொம்ப நாங்கள் இருக்கிறவங்க எல்லாமே அந்த பகுதியில் இருக்கோம், எல்லாமே வறுமை கோட்டைக்கு கீழே இருக்கிறவங்க தான். எங்களுக்கு அந்த அரிசி கூட ரேஷன் கடையில் போடுற அரிசி கூட 5 கிலோ அரிசி தான், புயல் அரிசி 5 கிலோ அரிசி தான் போடுறாங்களே, அது மீதி எல்லாம் அந்த 35 கிலோ காடாந்தா கூட 5 கிலோ புயல் அரிசி போட்டு மீதி மொத்தம் 30 கிலோ பச்சரிசி போடுறாங்க. அதை வச்சுன்னு பிள்ளைங்களுக்கு நாங்கள் எப்படி சாப்பாடு கட்டி ஸ்கூலுக்கு நாங்கள் கொடுத்து அனுப்புறது. ரொம்ப எங்களால் கஷ்டப்பட்டு நாங்கள் படிக்க வைக்கிறோம், அதனால் எங்களுக்கு எந்த வசதியும் கிடையாது. அந்த ஓட்டு போகிற டைமில் வந்து அம்மா அம்மானு கையெழுத்து கும்பிட்றாங்களே, அது மட்டும்தான் அவங்க செய்கிற உதவி. வாங்காட்டு திட்டம் அப்படின்னு சொல்லி வறுமை கோட்டு கீழே கணக்கு எடுத்துருக்காங்க, அது வந்து 2003 எடுத்துருக்குறாங்களே, எங்களுக்கு தெரியாது. நாங்கள் கூலி வேலைக்கு வந்துடுறோம், அங்கே வந்து உங்களை மாதிரி இது பண்ணுறவங்களும் எங்களுக்கு தெரியும், ஏதோ வீட்டில் இருக்கிறவங்க தெரிஞ்சதோ தெரியாது சொல்லிக்கிறாங்க. இப்போது வந்து எங்கள் வீடு எங்கள் இடத்துல வந்து 70 வீடுக்கு அப்படி இருக்குது. அப்படி இருக்கிறப்போ அந்த 70 வீட்டில் 10 வீடு மட்டும்தான் நாங்கள் நேரம் நெட்டு வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி அறி கொடுத்துருக்குறாங்க. யாரும் தெரிஞ்சவங்களோ தெரியாதவங்களும் எனக்கு தெரியாது. எங்களுக்கெல்லாம் 3 சென்ட் வீட்டு மேனே தவிர வச்சு வேறு எதுவும் இல்லை. எங்கள் வயதுங்களாம் 2 புள்ள 3 புள்ள பிறந்தது, அந்த 3 சென்ட் வீட்டு மேனியில் வச்சு நாங்கள் என்ன பண்ணுவோம், சொத்துன்னா எங்ககிட்ட எந்த ஒரு அத்தாசி இல்லை, நாங்கள் எந்த சொத்து எதுவுமே காட்டுறது எதை வச்சு காட்டுறது, சொத்து இருக்கிறவங்க நாங்கள் ஏன் கழினிக்கு வரோம், 100 வீட்டு கழினிக்க நாங்கள் பாடு போடுறோம். 10 வீட்டுக்கு எதுவுமே வரல, எதுவுமே இல்லை அப்படின்னு மேல் இடத்துலேயே வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க.
அங்கே மேல இடத்துல சொன்னாங்களா இல்லை இடையில யாராவது சொன்னாங்களான்றது எங்களுக்கு தெரியும். ஒரு பஸ்ஸு மட்டும் விட்டுருக்காங்க சார், அந்த பஸ்ஸு கூட வந்து 8:30 வரும். அந்த 8:30 தவிர்ச்சுன்னா குழந்தைங்க வந்து நாங்கள் வேலையெல்லாம் விட்டுட்டு அவங்க நின்று பஸ் ஸ்டாண்டில் எந்த பைக் வருதோ அப்படின்ட்டு பயந்து பயந்து நாங்கள் தெரிஞ்சவங்களா தெரியாதவங்களாம் பொம்பளை பசங்களை ஏற்றி அனுப்புகிறோம். வர அப்போ குழந்தைங்க ஆட்டோவில் காசு இருக்கிற பிள்ளைங்க ஆட்டோவில் வந்தது, காசு இல்லாத பிள்ளைங்க நடந்து வந்து தெரிஞ்சுக்க வந்தாங்கன்னா கை போட்டு குழந்தைங்க வீடு வந்து சேர்றாங்க எங்களுக்கு. ஆ ரொம்ப லாங் சார் பசங்க படிக்கிறது எல்லா பசங்களுமே. ஆம்பளை பசங்களுக்கெல்லாம் வந்து எங்களுக்கு பயம் கிடையாது, பொம்பளை பசங்க வந்து ஸ்கூலுக்கு போகிறது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம் இப்போது. ஆனாலும் நாங்கள் அந்த கஷ்டத்தில் கூட பிள்ளைங்கள பொம்பளை பசங்களாட்டும் ஆம்பளை பசங்களாட்டும் அங்கே படிக்க வச்சுருக்கோம். நாங்கள் படிக்கலனா கூட எங்களுக்கு பஸ் வசதி எங்களுக்கு முக்கியமாக வேணும். அப்படியே வீடுங்க வர நிறைய பேர் வீடு ரொம்ப வீடு வந்து கொட்டுது அப்படியே, அது வர எங்களுக்கு அந்த வீட்டை வந்து இல்லாதவங்களுக்கு அது சரிப்படுத்தி கொடுக்கணும். இப்போ தளம் போட்டது மொட்டை மாடி, வயசானவங்க வந்து நிறைய பேர் சாவர் வரைக்கும் ஓயப்பு எவ்வளோ முயற்சி பண்ணுறாங்க, சாவர் வரைக்குமே ஓயப்பு வாங்காமையே கூட செத்து போகிறாங்க. அதுவும் எங்களுக்கு நீங்கள் முயற்சி பண்ணி எங்களுக்கு செய்யல. நீங்கள் ஒன்றும் எங்கள் பகுதி வந்து பார்க்காம போயிட்டீங்க, நாங்கள் இருக்கிற இடத்த பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலேயேமா நீங்கள் இருக்கிறீங்கன்னு கூட நீங்கள் பார்க்கலாம். எங்கள் நாங்கள் இருக்கிறது ரொம்ப கஷ்டம் சார். அந்த இடத்துல வீடு வசதி கிடையாது எங்களுக்கு, நான் ஒன்று தண்ணி வசதிக்கு தண்ணிக்கெல்லாம் குறல சார், தண்ணி மட்டும்தான் எங்களுக்கு குறை கிடையாது. தண்ணி எங்களுக்கு கரண்ட்டு இந்த ரேஷன் கார்டில் போடுற அரிசி மாற்றி கொடுக்கணும், பிள்ளைங்க போகிறதுக்கு ஸ்கூலுக்கு போகிறதுக்கு பஸ் அனுப்பணும். அப்புறம் வயசானவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார். ஒரு புள்ள இருந்தாலும் சரி பொண்ணு இருந்தாலும் சரி வயசான காலத்தில் யாருமே பார்க்குறதுக்கு இல்லை, அவங்களுக்கு அந்த ஓயப்பு சரி பண்ணி கொடுங்க. வயசானவங்களுக்கு அந்த வீடு இல்லாதவங்களுக்கு கொஞ்சம் வீடு சரி பண்ணி கொடுங்க. எங்களுக்கு தேவைப்பட்டது இதுதான் சார், எங்களுக்கு வேறு எதுவுமே வேணாம். இந்த உலகில் உள்ள ஒவ்வொருவருக்கும் உணவு தேவைக்காக தண்ணியை அர்ப்பணித்து பயணித்துக் கொண்டிருக்கும் ஒரு அற்புத ஜீவன்தான் இந்த விவசாயி. ஆனால் அவர்களுக்குரிய சம உரிமை, முக்கியத்துவம், மரியாதை மற்றும் மதிப்பு இவை அனைத்தும் போய் சேர்கிறதா என்றால் நிச்சயமாக இல்லை என்பதே நிதர்சன உண்மை. அதைத்தான் இந்த காணொளி மூலம் உங்களுக்கு எடுத்துரைத்துக் கொண்டிருக்கிறோம். மேலும் நமது விவசாயி என்பவர் சூழ்நிலைகள் மாறினாலும் தட்பவெட்ப நிலை மாறினாலும் மனிதர்களே பல நேரங்களில் மாறிவிட்டாலும் கூட தன்னுடைய இயல்பான குணமான உழைப்பை மட்டுமே நம்பி இன்று வரை வாழ்ந்து கொண்டிருக்கும் அற்ப ஜீவிகள் தான் இந்த விவசாயிகள். ஆனால் அவர்கள் விதைத்து வியர்வை சிந்தி உழைத்து அறுவடை செய்து களைத்து விளைவித்த பொருட்களுக்கு குறைந்தபட்ச மரியாதையான விலையை நிர்ணயம் செய்வதற்கு கூட இந்த உலகம் அனுமதி தரவில்லை என்பதே கசப்பான உண்மை. விவசாயி வீதியில் பிச்சைக்காரனாக நிற்கின்றான், விளைவித்த பொருட்களை வியாபாரம் செய்யும் வியாபாரி பணக்காரனாக வளம் வருகின்றான். இது எத்தகைய அவல நிலைமை என்று உங்களுக்கே புரிந்திருக்கும் என்று நம்புகின்றோம். படைக்கும் தொழிலை மேற்கொண்ட பிரம்மா கடவுள் என்றால் நமக்கு உணவை படைக்கும் விவசாயம் கடவுள் தானே? ஆனால் இதை பற்றி நாம் ஒரு நாளும் பெரிதாக கவலைப்பட்டதில்லை. காரணம், விவசாயி என்றால் ஏளனம், விவசாயி என்றால் இலக்காரம், விவசாயி என்றால் கேவலமாக பார்க்கும் சூழ்நிலை தானே என்று பல்வேறு மனிதர்களிடையே பரவி வருகின்றது. ஒரு சிலர் உலகமயமாக்கல், சமுதாய சீர்திருத்தம், நாகரிக வளர்ச்சி என்ற போலி முகமூடிகளை நம் கண்முன்னே காட்டி விவசாயிகளின் வேதனைகளையும் சோதனைகளையும் கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் திட்டமிட்டே மறைத்து அவர்களின் முக்கியத்துவத்தை நசுக்கிக் கொண்டிருக்கின்றார்கள் என்பது எங்களது கருத்து. இந்த காணொளி மூலம் அதை உங்களுக்கு பறைசாற்றுவதே எங்கள் நெஞ்சார்ந்த ஆவல்.